उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाहलङ्कां नमामितं प्राञ्जलिराञ्जनेयं लक्ष्मीं तनोतु नितराम् इतरानपेक्षम् अङ्घ्रिद्वयं निगमशाखिशिखाप्रवालं हैरम्बम् अम्बुरुः डम्बरचौर्यनिघ्नं विघ्नाद्रिभेदशतधारधुरन्धरं नः. நம்ம இவர் வந்து ஆஞ்சநேய சுவாமி வந்து சீதையோட பேசின்னு இருக்கார். சீதையோட பேசறச்சே அவர் சொல்றார், நான் வந்து ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுத்து நான் உன்னை வந்து இந்த க்ஷணமே கொண்டு போய் நான் ராமனிடத்துல நான் ஒப்படைச்சுடுறேன் உன்னை அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை ராமனுடைய அம்புக்கு வந்து அம்புக்கும் வில்லுக்கும் ஒரு புகழ் இல்லாத போயிடும், கீர்த்தி இல்லாத போயிடும், வேணும்னா நான் வந்து என்னுடைய பாதிவிரத்தியம்ங்கிற ஒரு அக்னியினால நான் எரிச்சிருக்க மாட்டேன் நான் ராவணனை அப்படின்னு சொல்றா. அதை சொல்லிட்டும் இவர் வந்து ஆஞ்சநேயர் சொல்றார், நீ சொல்றதெல்லாம் ரைட்டுமா அப்படின்னு ஒத்துக்கிறார். கிம் பகுனா இத்தியேததேவ சிந்திதம் அப்படின்னு சொல்லி, என்னென்ன ஒரு ஒரு க்ஷத்ரிய வம்சத்துல பிறந்த ஒரு பெண்ணு நினைக்கிற மாதிரி தான் நீ வந்து நினைக்கிற, அவ எப்படி பேசுவாளோ அந்த மாதிரி தான் நீ பேசியிருக்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அவர். அதாவது அனுஜானீஹி இமம் ஜனம் பிரஸ்தாத்தும், எனக்கு நீ இப்ப விடை கொடு, நான் உடனே போய் ராமன்ட்டையும் லக்ஷ்மணன்ட்டையும் நான் வந்து சொல்லிடுறேன் அப்படிங்கிறார். சர்வதா நான் இங்கேருந்து கிளம்பினத்துல இங்க ராமனும் லக்ஷ்மணனும் வந்ததாவே நீ நினைச்சுக்கோ, எனக்கு விடை கொடுங்கிறார். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு அபிஞ்ஞானம் கொடு, நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படிங்கிறத நான் போய் ராமன்ட்டையும் லக்ஷ்மணன்ட்டையும் தெரிவிக்கணுமோ இல்லையோ, அதுக்குண்டான ஒரு அடையாளம் எனக்கு கொடு அப்படிங்கிறார். ரெண்டு விஷயம் கொடுக்குறா, ஒன்று வந்து ஒரு கதையை சொல்கிறா, இன்னொன்று வந்து கையில் சூடாமணியை கொடுக்குறா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கதையை சொல்கிறா, இந்த காக்குத்ஸ்தேன விதித பூர்வம்ங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறது. படிங்கோ காகுத்ஸ்தேன ராமனால் விதித பூர்வம் ஏற்கனவே அவருக்கு தெரிஞ்ச அபிஜானம் ஒரு அடையாளம், கிமபி தீயதாம், அதாவது ராமனுக்கு மட்டும் தெரிஞ்சதா இருக்கக்கூடிய ஒரு கதைய சொல்லு அப்படிங்கிற. இந்த இடத்துல ஆக்சுவலி ராமனுக்கு மட்டும் தெரிஞ்சதான்னு சொல்லலை, இதுல வந்து அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தை பத்தி நீ எனக்கு கொஞ்சம் சொல்லேன் அப்படிங்கிற ஹனுமான் சொல்றது சீதேட்ட. அடுத்தது சாது சாது தீர்க்கம் நிஷ்வசிய நிஷ்டிதஸ்ய புறா கலு சித்திரகூடகடமனே தருணதர தரு ரமணீயதயா மந்தி மந்தி பவன் நந்தன வைபவே ரகுநந்தனேன உபதானீகிருத அங்காயாக மம பயோதர பரிசரே கரதர நகராக்ர நகர அக்ர விரச்சித விதாரணம் தராதர நாமானம் காக்கம் ரகுபதி ரகுபதிஹி வியலோகயத். சாது தீர்க்கம் நிஷ்வஸ்ய, அவ ரொம்ப தீர்க்கமா நிஷ்வசிய ஒரு பெருமூச்சை விட்டுட்டோ, ஏன்னா இவர் வந்து ராமனுக்கு தெரிஞ்ச ஒரு கதையை எனக்கு சொல்லு அப்படிங்கிறார் இல்லையா, அதனால வந்து நல்ல பெருமூச்சு விட்டுட்டு அதை வந்து யோசிச்சுட்டு சொல்றா. எந்த கதையை சொன்னா ராமன் வந்து நம்பிக்கையோட அதை கேட்பான், சீதையை பார்த்துட்டாங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு வருங்கிறதுக்காக யோசிச்சுட்டு அவ சொல்றா. நிச்சித்திய தீர்மானம் பண்ணி புறாகலு முன்னாடி சித்திரக்கூட்ட தடவனே சித்திரக்கூட்ட பர்வதத்தினுடைய தட அடிவாரத்துல ஒரு காட்டுல தருண தர தரு ரமணீயதையா நந்தன வைபவே மந்தீபவன் மந்தீபவன் நந்தன வைபவேங்கிறது ஒரே வேர்டா வருது இல்லையா, ரைட். ஸோ எந்த ஒரு நந்தன வைபவ அப்படின்னா இந்திரனுடைய ஒரு இந்திர உத்யானம், அதுதான் நந்தவனம், அவனுடைய நந்தனம் இருக்கோ இல்லையோ, இந்திரனுடைய உத்யானத்தினுடைய வைபவ ஒரு சௌபாகியம் ஒரு அழகு, அதையே குறைக்கின்ற மந்தீபவன் எது பண்றதுன்னா இந்த சித்திரக்கூட்ட தட வனம், அதுக்கு விசேஷணமா வருது. இந்த சித்திரக்கூட்ட தட வனே எப்பேற்பட்ட சித்திரக்கூட்ட மலையினுடைய வனே காட்டில் அப்படின்னா,
எந்த ஒரு தருணத்தர மிகவும் இளமையான தரு மரங்களினுடைய ரமணீயதையா அழகினால் அழகின் காரணமாக மந்தீபவன்னு குறைவடைகின்ற நந்தன வைபவம், இந்திரனுடைய உத்தியானம் தன்னுடைய அழகு எதனால் குறைவடைகிறதோ அப்பேற்பட்ட சித்திரகூட தடவனே, சித்திரகூட அடிவாரத்தில் இருக்கக்கூடிய காட்டுல ரகுநந்தனேன உபதானீகிருத அங்காயாக மம, என்னுடைய, அதாவது இந்த காகாசுர விருத்தாந்தத்தை சொல்றான். காகாசுர விருத்தாந்தத்துல என்ன, சித்திரகூட வனத்துல அவ வந்து படுத்துட்டு இருக்கார், ராமன் வந்து இவளுடைய மடியில படுத்துட்டு இருக்கிறச்சே. சோ அவ ரொம்ப சிரமப்பட்டு, ஒரு காக்கா வந்து படுத்துட்டே இருக்கும் அவளை, அப்போ சிரமத்தினால வந்து அப்படியே ராமன் பக்கத்துல படுத்துண்டு ராமனோட மடியில படுத்துப்போ, அதுக்கப்புறம் வந்து ராமன் வந்து களைப்புனால இவளுடைய மடியில படுத்துட்டு இருப்பார். அந்த சமயத்துல வந்து மறுபடியும் இந்த ஜெயந்தன்னுட்டோ, அதாவது இந்திரனுடைய புள்ள வந்து அவளை படுத்துவான், அவளுடைய மார்பை வந்து கொத்துவான். அப்போ வந்து ராமன் அந்த இதை காகாசுரன்னா ஒரு அஸ்திரத்தினால, அதாவது தர்பையை பிடுங்கி அவர் வந்து போடுவார், அதுல அந்த கண்ணு போயிடும் அவனுக்கு அப்படிங்கிற அந்த இன்சிடென்ட்டை இங்க சொல்றார். ஸோ அந்த சித்திரக்கூட்டத்தடவனே, சித்திரக்கூட்ட காட்டுல ரகுநந்தனேன ராமனால் உபதானீகிருத அங்காயாக, தன்னுடைய மடியானது உபதானீகிருதம், தலையணை போல தலைகாணி போல தன்னுடைய மடியை, அதாவது சீதையினுடைய மடியை தலைகாணியா ஆக்கிண்டு ராமனால் அப்பேற்பட்ட மம சீதை. இதுவரைதான் அண்மையம். எப்படின்னா ரகுநந்தனேன ராமனால் உபதானீகிருத தலகாணியாக ஆக்கப்பட்ட அங்காயாக மடியை உடைய மம என்னுடைய சீதை, பயோதர பரிசரே மார்புக்கு பக்கத்துல ஸ்தனங்கள்ல அந்த பிரதேசத்துல கரதர ரொம்ப தீக்ஷ்ணமாக இருக்கக்கூடிய நகர நகம் அதனுடைய அக்ர முனை, அதனால் விரச்சித செய்யப்பட்ட விதாரணம் கிழித்தல். சோ அவனுடைய தீக்ஷ்ணமான நகத்தினால என்னுடைய மார்பை கிழிச்சான். தராதர நாமானம் காக்கம், அந்த காக்காவுக்கு தராதரஹான்னு பேரு. இது வந்து வாசவிகி அப்படின்னு இந்திரனுடைய பிள்ளைன்னும் பேரு, ஜெயந்தகானும் பேரு. ஸோ இங்க வந்து தராதர நாமானம் காக்கம், தராதர என்ற பெயரை கொண்ட அந்த காக்காவை ரகுபதிகி வியலோகயது ராமன் பார்த்தார். இவள சீதைய வந்து துன்புறுத்துறத ராமன் பார்த்தார். ஏன்னா அவர் படுத்துட்டு இருக்கிறச்சே அந்த சொட்டு அவர் மேல விழுந்து, அந்த ரத்தம் அவர் மேல விழுந்து அவர் எழுந்துக்கிறாருங்கிறா. ஆனா அவர் எழுந்துதான் பார்க்கிறார், இந்த மாதிரி அந்த காக்கா படுத்திருக்கு அப்படின்னுட்டு, அதுக்கப்புறம் தான் அஸ்திரத்தை விடுறார். நெக்ஸ்ட் ஸ்லோகம். புஷரூப புஷேஷ்டைவர்த்தன அத்ரம் விஜஹௌ வாசவி வாயசே சஹ வீரஹ, இல்ல வாசவி கரெக்ட் தான், வாயசஹ வாயசே வாயசே சஹ வீரஹ, கரெக்ட். வீரஹ அத தத் கிருபயா யுக்தாக்ஷி மாத்ரஹ சிரஜீவி சஹ ததௌ யதார்த்தம் சந்யாம். குஷரூப குஷேஷயாசன அஸ்திரம் விஜஹௌ. இதுல வந்து ரகுவம்சத்துல இஷிகாஸ்திரம்னு சொல்லுவார். அந்த இஷிகாஸ்திரம்ங்கிறது, இஷிகாங்கிறது அந்த காஷ, அதாவது ஒரு புல்லு, புல்லை தூக்கி அஸ்திரமா மந்திரபூர்வகமா விடுறது. எதையுமே வந்து அதுதான் அந்த ஆயுதம். சஸ்திரமுக்கும் அஸ்திரமுக்கும் வித்தியாசம். சஸ்திரம்ங்கிறச்சே ஏதோ ஒரு ஆயுதம், எந்த ஆயுதமா இருந்தாலும் ஈட்டி வில்லு அம்புன்னுட்டு எதை எடுத்துட்டாலும் அது வந்து சஸ்திரம். வெறஸ் அஸ்திரம்ங்கிறச்சே மந்திர பூர்வகமாக நம்ம எந்த ஒரு பொருளையும் ஆயுதமா ஆக்க முடியும், அண்ட் அதுக்கு ஒரு பவரை கொடுக்க முடியும். அது வந்து மந்திர பூர்வகமாக யூஸ் பண்ணக்கூடியதுக்கு வந்து ஆயுதம்னு பேர், இது அஸ்திரம்னு பேர். இங்கே வந்து குசேஷயாசன அஸ்திரம்ங்கிறச்சே பிரம்மாஸ்திரத்தை விட்டார், ஏதோ ஒரு புல்ல பிடுங்கினார், அதுல வந்து பிரம்மாஸ்திரத்தை, அது அந்த மந்திரத்தை வந்து இது பண்ணார், நினைச்சுட்டார், அந்த புல்ல அவன் மேல போட்டார். ரைட். இது வந்து ஆக்சுவலி அந்த காகாசுரன் வந்து உலகம் பூரா சுத்திட்டு வருவான், லக்ஷ்மணன்டெல்லாம் வருவான், என்னை காப்பாத்து காப்பாத்துன்னு.
எல்லாரும் வந்து யார் ஏவினானோ அவன்கிட்டே போய் நீ சரணடைஞ்சாதான் உனக்கு வந்து சரி, எங்களாலலாம் ஒன்றும் பண்ண முடியாது அதை பற்றி அப்படின்பா. அதுக்கப்புறம் ராமன்ட்ட வந்து சரணாகதி அடைஞ்சு, சரணாகதி அடையறச்சு ராமன் சொல்லுவார், இந்த அஸ்திரத்தினுடைய ஒரு ஒரு தடவை அதை விட்டோம்னா அதுக்கு வந்து பலன் இல்லாத திரும்பி வரக்கூடாது, அதனால பலனா உன்னுடைய கண்ணை மாத்திரம் எடுத்துக்கிறேன், நீ சிரஞ்சீவியா இருப்ப அப்படின்னு சொல்லி ஏகாட்சிங்கிற ஒரு அன்வர்த்த நாமாவும், காக்காவுக்கு வந்து ஒரு கண்ணு அப்படின்னுட்டு ஒரு அன்வர்த்த நாமா, அதுக்கப்புறம் சிரஞ்சீவி எப்பவுமே இருந்துட்டு இருக்குங்கிற ஒரு நாமாவும் அந்த காக்காவுக்கு ஒரு பரியாய வாச்சியா போயிடுது. ஸோ குஷ ரூப குஷங்கிற அந்த தர்ப்பப்புல்லு, தர்ப்பப்புல்லு ஆகாரமாக இருக்கக்கூடிய குஷேஷயாசன, குஷே சேத்தே இது குஷே குஷன ஜலம், ஜலத்தில் இருக்கக்கூடியது, ஜலத்தில் இருக்கக்கூடியதுன்னா தாமரை, தாமரையை ஆசனமாக வச்சுட்டுருக்கிறவர் பிரம்மா, அவ்வளவு தூரம் அந்த வேர்டில் இருக்குது. குஷேஷயாசன தாமரைப்பூவை ஆசனமாக வைத்து கொண்ட பிரம்மாஸ்திரம், ஸோ குஷேஷயாசன அஸ்திரம் குஷரூபம், அதுவும் அந்த புல்லு ரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மாஸ்திரம், அதை சக வீரகா அந்த ராமன் வாசவி வாயசே, வாசவி வாசவகா இந்திரன், வாசவிகி இந்திரசே அபத்தியம் புமான், இந்திரனுடைய பிள்ளையான அந்த வாசவி இந்திரன் பிள்ளை வந்து எந்த ரூபத்துல இருக்காங்க, வாயசே காக்காவனுடைய ஒரு ரூபத்தை எடுத்துட்டு வந்திருக்கார். ஸோ வாசவி வாயசே சக வீரகா அந்த ராமன் குஷரூப தர்ப்பப்புல் ரூபமாக இருக்கக்கூடிய குஷேஷயாசன அஸ்திரம் பிரம்மாஸ்திரத்தை விஜஹௌ போட்டார், அவர் மேல பிரயோகம் பண்ணார் அந்த அஸ்திரத்தை. அத அதற்கு பிறகு அப்படின்னு அந்த அத அதங்கிற அந்த அதற்கு பிறகு இருக்கு பாருங்கோ, அதுல என்டையர் கதை, மூன்று உலகத்தையும் சுத்திட்டு இங்க வந்து கடைசியில ராமன்ட்ட வந்து சரணடைஞ்சாங்கிற அந்த இது ஃபுல்லா வருது, ஒரு சர்க்கம் பூரா அந்த கதையை சொல்றான் ராமாயணத்துல. அத தத் கிருபையா அப்படின்னா ராம கிருபையா, ராமனுடைய ஒரு கிருபையினால ஹிருத அக்ஷிமாத்ரஹா, இந்த இந்த ரெண்டாவது பாதத்துல இருக்கக்கூடிய பிரதம விபக்தியில இருக்கிறது எல்லாமே அந்த வாசவி வாயசாக்கு போறது காக்காசுரனுக்கு. ஸோ ஹிருத அக்ஷிமாத்ரஹா, ஒரு கண் மாத்திரம் எடுக்கப்பட்டவனான சிரஜீவி சஹா, வெகுநாள் சிரஞ்சீவியா இருக்கக்கூடிய அந்த காக்காசுரன், யதார்த்த சம்யாம் தன்னுடைய சம்யாவான பெயரான சிரஜீவி அப்படிங்கிற சம்யாவிற்கு யதார்த்தம் உண்மையான ஒரு பெயராக பெயரை கொண்டவனாக ததௌ ஆனான், பெயரை தரித்தவனாக ஆனான். ஸோ அன்மையம் எப்படி வரும்னா, அத பிறகு தத் கிருபையா ராமனுடைய கிருபையினால் ஹிருதாட்சி மாத்திரா ஒரு கண் அக்ஷி மாத்திரம் எடுக்கப்பட்டவனான ஹிருதஹா சிரஜீவி வெகு சிரஞ்சீவியாக சஹா அந்த இந்திர பிள்ளை இந்திரனுடைய பிள்ளை யதார்த்த சம்யாம் தன் பெயருக்கு உண்மையான ஒரு, அதாவது தன் பெயர் வந்து யதார்த்த அன்வர்த்த நாமான்னு சொல்லுவோம், அதன் பெயருக்கு ஒப்ப தன்னுடைய லைஃபும் அப்படியே அமைஞ்சுடுத்து அப்படிங்கிற மாதிரி. ஸோ தன்னுடைய பெயருக்கு உண்மையான பெயரை தரித்தவனாக ஆனான். இந்த யதார்த்த நாமாங்கிறத வந்து தமிழ்ல கரெக்டா அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ண வரமாட்டேங்கிறது. அன்வர்த்த நாமா நாமானம் ததோன்னு எடுத்துக்கணும், அன்வர்த்த நாமாவை ஏத்துக்கொண்டான், தட் இஸ் சிரஞ்சீவிங்கிற பேரு அவனுக்கு வந்து நிஜமாவே சிரஞ்சீவியா ஆயிட்டான். குஷரூப குஷேஷயாசனாஸ்திரம் விஜஹௌ வாசவி வாயசே ச வீரஹா அத தத் கிருபையா ஹிருத அக்ஷிமாத்ரஹா சிரஜீவி சததௌ யதார்த்த சம்யாம். இதுல ஒன்னும் அலங்காரம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவருக்கு சிரஞ்சீவி குட் ரீசன், சிரஞ்சீவி குட் ஷோஸ் இஸ் ராமாஸ் கரெக்டர். ஆமா, ராமனுடைய கிருபை தான் அங்க தெரியிறது. ஏக திருஷ்டிஹின்னுட்டு காக்காக்கு இன்னொரு பேரு பரியாய் வாச்சி, சிரஜீவியாவும் அவர் வந்து இது பண்ணார், அருள் பண்ணார் அவனுக்கு, அவருடைய கிருப்பையை தான் சொல்றார். இல்லைன்னா என்ன, அந்த பிரம்மாஸ்திரத்தை போட்டா நேர டெத்து தானே உங்களுக்கு, அது இல்லாத வெறும் ஒரு கண்ணை மாத்திரம் எடுத்துட்டும் நீ வந்து சிரஞ்சீவியா இருப்பேன்னு சொல்லிடுறார். அவ்வளவுதான்,
सा एषा परिचित कथास्मरणात् द्विगुणित दुर्दशा केशपिनद्धम् अपरम् इदम् अभिज्ञानम् उन्मुच्य. सैषा परिचितकथास्मरणात् परिचितकथास्मरणात् द्विगुणित दुर्दशा केशपिनद्धम् अपरम् इदम् अभिज्ञानम் உன்முச்சிய. தலையில இருக்கக்கூடிய தன்னுடைய இன்னொரு அபிஜானம், ஒரு ஐடென்டிஃபிகேஷன், அபரம் இதம் அபிஜானம். முதல்ல வந்து பரிச்சித கதாஸ்மரணாத், தெரிஞ்ச கதையை ஞாபகப்படுத்தினத்துனால த்விகுணித துர்தசா, அந்த அதாவது நாஸ்டால்ஜியாங்கிறதுனுடைய எஃபெக்ட் எப்படின்னா, நமக்கு உடனே வந்து அந்த பழைய துக்கம் இன்னும் திருப்பியும் வந்து நிற்கும். த்விகுணிதம் இல்லையா, அந்த தனக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய துக்கம், பிளஸ் இப்படி நம்ம ராமனோட இருந்து ராமனுக்கு ஒரு அடையாளம் கொடுக்குற மாதிரி நம்ம ஒரு நிலைமையில இப்படி இருக்கோமே அவனை விட்டு பிரிஞ்சு அப்படிங்கிறச்சு, நமக்கு வந்து த நாஸ்டல்ஜியா வில் இன்க்ரீஸ் த சேட்னஸ் கிரீஃப் இன் அவர் மைண்ட்ஸ் இல்லையா. அதனால த்விகுணித துர்தசா, தன்னுடைய நிலைமையை வந்து த்விகுணித்தம் டபுளா ஆயிடுத்து அவளுக்கு. அப்படி கேஷ பினத்தம் கேஷ பினத்தம் தலையில் இது இருக்கக்கூடிய அந்த த்விகுணித துர்தசாங்கிறது சீதாக்கு அட்ஜெக்டிவ். சா ஏஷா பரிச்சித கதாஸ்மரணாத்து த்விகுணித துர்தசா, இந்த மாதிரி ஒரு கதையை ஞாபகப்படுத்தினத்தினால அவளுடைய துக்கமானது இரண்டு மடங்கானவளான சா ஏஷா அந்த சீதா, கேஷ பினத்தம் தலையில் முடிந்து வைத்திருக்கிற அபரம் இதம் அபிஜானம், இன்னொரு இந்த அபிஜானத்தை அடையாளத்தை உன்முச்சிய விடுவித்து, அடுத்த ஸ்லோகத்தோடு அது அன்வயமாறுது. சூடாமணிம் கபிவரஸ்ய ததோ அப்படிங்கிற போய் அன்வயமாறுது. இது இது பாதியில் விட்டு இந்த ஒரு கத்தியத்தை ரைட்டா. ஸோ உன்முச்சிய விடுவித்து அதுக்கப்புறம் சூடாமணிம் கபிவரஸ்ய ததோ அப்படிங்கோ இந்த சூடாமணிம் கபிவரஸ்ய ததௌ தசாஸ்ய சந்த்ராஸ புஞ்சித்த ருஷ ருஷாக்னி தசம் கிருஷாக்னி ஆதாய தம் பிரணி பிரண பிரண பிரணதி பூர்வமசௌ பிரதஸ்தே மாணிக்ய கர்ப்பவதன் வதன சூடாமணிம் கபிவரஸ்ய ததௌ தசாஸ்ய சந்த்ராஸ புஞ்சித ருஷா அக்னிதசம் கிருஷாங்கி. கிருஷாங்கி கபிவரஸ்ய ததௌ, கிருஷாங்கி மெலிந்த சரீரத்தை உடையவள், அங்கங்களை உடைய அந்த சீதை, ஏன்னா அந்த மெலி கிருஷங்கிற அங்கம்ங்கிறச்சேயே விரக வேதனையை வந்து காமிக்கிறது. விரக வேதனத்தினுடைய ஒரு வசத்தினால அவளுக்கு வந்து உடம்புல ஒரு ஒரு மெலிவு ஏற்பட்டிருக்கு. ஏன் அந்த அங்கங்களை கொண்டவள், மெலிந்த அங்கங்களை கொண்ட அந்த சீதை கிருஷாங்கி கபிவரஸ்ய ஆஞ்சநேயருக்கு சூடாமணின் ததோ, தன்னுடைய சூடாமணி தலையில போட்டுக்கிற அந்த நெத்திச்சுட்டியை கொடுத்தா. அந்த சூடாமணி எப்படி இருந்ததுன்னா, தசாஸ்ய சந்த்ராச புஞ்சித ருஷா அக்னி தசம், அந்த தசாஸ்ய ராவணனுடைய குரோத, ராவணனுடைய ஒரு பயமுறுத்தலினால இவளுடைய கோபம் வந்து அப்படியே ஒரு ஒரு தணல் மாதிரி, அது வந்து புஞ்சீபூதம்னா அது ஒரு பொட்டல மாதிரி ஆயிடுதான். அந்த பொட்டல மாதிரி இருக்கா அந்த சூடாமணி பார்க்கறதுக்கு. ஏன்னா இவளுடைய கோபம், அவன் பயமுறுத்தினத்தினால பயப்படுறவ இவ இல்லைங்கிறத வந்து ஒரு ஒரு இடத்துல காமிக்கிறார் அவர் ரைட். ஸோ தசாசிய சந்த்ராச ராவணனுடைய ஒரு பயமுறுத்தலினால் புஞ்சித பொட்டலமாக்கப்பட்ட ஒரு ருஷா அக்னி, கோபம் என்கிற ஒரு அக்னி, கோபங்கிற அந்த அக்னி இருக்கே அதனுடைய தசம், அந்த ஒரு ஸ்டேட், அந்த ஒரு அவஸ்தையை வைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூடாமணி. எப்படி இதில் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் அட்ஜெக்டிவுக்கு வந்து உங்களுக்கு ரெண்டு அலங்காரம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இங்கே வந்து பிணைச்சிருக்கிறதுல ரொம்ப அழகா. ஃபர்ஸ்ட் வந்து தசாசிய சந்த்ராச புஞ்சித ருஷாக்னி
அந்த ராவணன் பயமுறுத்தல்னால இவளுடைய கோபம்ங்கிற ஒரு அக்னி, அதுவே ரூபகம் அங்க ருஷாக்னிங்கிறது, அந்த கோபம்ங்கிற அக்னிங்கிறது ருஷா ரூபகம், அந்த கோபம்ங்கிற அக்னி என்ன ஆயிடுதுன்னா புஞ்சிதம், அது அப்படியே ஒரு பொட்டலமா ஆயிடுது, அது உங்களுக்கு உத்பிரேக்ஷா அந்த இடத்துல. அதுக்கப்புறம் வந்து அந்த ருஷாக்னி தசம் சூடாமணிம்னு சொல்றச்சு நிதர்சனம் வேற வருது. அந்த ஒரு அக்னியினுடைய ஒரு அவஸ்தையை இந்த சூடாமணி தரிச்சுன்னு இருக்குங்கிற மாதிரி தானே சொல்றார். அப்போ மூணு அலங்காரத்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லா அதுல வந்து இது கனெக்ட் பண்ணியிருக்கார். அந்த இடத்துல பிணைஞ்சு வந்திருக்கு அழகா. தசாசிய சந்திராச புஞ்சித ருஷாக்னி தசம் சூடாமணி. அந்த சூடாமணி பாக்குறதுக்கே அவளுடைய கோபம் மருவி இருக்கிற மாதிரி இருக்கு அந்த இடத்துல. அவ கோபம் ஒரு ஒரு பொட்டலம் மாதிரி கட்டி வச்சோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஜொலிச்சுட்டு இருந்தது அந்த சூடாமணி. இது இவளுக்கு ஏன் இத்தனை கோபம்? தசாசிய சந்திராச புஞ்சிதம், அவன் வந்து பயமுறுத்தல்ல இவளுக்கு வந்து கோபம் ஜாஸ்தி. அதனாலதான் பாதிபிரத்ய ஹுதாசனேன்னு நான் முன்னாடி இல்லையா, தசாசிய சந்த அந்த வேர்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு. தசாசிய சந்திராச புஞ்சித ருஷாக்னி தசம் சூடாமணிம் கபிவரஸ்ய ததௌ. இதுல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வியாக்கரண விசேஷம் என்னன்னா, ததௌன்னு போட்டோம்னா தா எச் தாத்துக்கு வந்து நம்ம வந்து சம்பிரதானம் உபயோகப்படுத்தணும். கபிவராய ததௌன்னு தான் சொல்லணும் இல்லையா, சம்பிரதா ஃபோர்த்து கேஸ் தானே வரணும். இப்போ ராமாய எச்சதி வானராய எச்சதி தானே வரணும். ஆனா இங்க வந்து எக்ஸ்பிளனே சிக்ஸ்த் கேஸ் போட்டிருக்கார். எதுக்குன்னா, நம்ம சம்பிரதானம் சொல்றச்சே தன்னுடையதா இருக்கக்கூடியதை இன்னொருத்தர் தான் ஆக்குறதுங்கிறதுக்கு தான் சம்பிரதானம் உபயோகப்படுத்துவோம். வேற இங்க வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு பிலாங் டு ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் ஏன்னா இவர் இவர் சூடாமணியை கொடுக்குறான்னா கபிவரசிய ததவுங்கிறச்சு அவர் வெறும் இஸ் ஜஸ்ட் எ கேரியர். ராமாய ததவுன்னு சொல்லலாம், ஏன்னா ராமனு தான் ஆக்கிக்க போறாரு, அவர் தனக்குன்னுட்டு அபிஞானமா வச்சுக்க போறாரு. இங்க ஆஞ்சநேயர் தன்னோடதுன்னு வச்சுக்க போறது இல்ல, ஆகையினால கபிவரசிய ததவுன்னுட்டு ஷஷ்டி அங்க போட்டார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது சம்பிரதானம் வர வேண்டிய இடத்துல ஷஷ்டி வந்திருக்கிற ஒரு இது, சம்பந்த சாமானிய ஷஷ்டின்னு பேர் இருக்கு. ஏன்னா சொத்வமா ஆக்கிக்க போறது இல்லையா, அவர் தன்னுடையதாக ஆக்கிக்க போறது இல்லை அந்த சூடாமணிய. அப்படி தானம்ங்கிற இடத்துல தான் உங்களுக்கு வந்து த கிவர் loses his authority over that object and the idu yaru obtain pandralo avalukku vande they get an authority swamitvam over that object appo dhaan ungalku vande chaturthi podrom ahadaya tat pranati purvam asau prathasthe asau inda anjaneyar tat pranati purvam tat anda choodamaniyai pranati purvam namaskara purvakamaga அதை வந்து ஒரு பூஜ்யம், அதுக்கு ஒரு பெரிய ஒரு பகுமானம் கொடுக்கணுங்கிறதுனால அதுக்கு வந்து நமஸ்கார பூர்வகம் அந்த தத்து ஆதாய அந்த சூடாமணியை எடுத்துண்டு அசௌ பிரதஸ்தே. அந்த இடத்துல வந்து தத்துங்கிறது சீதைக்கு பிரணத்திங்கிறது வரணும். ஏன்னா இல்லைன்னா மணிங்கிறது உங்களுக்கு வந்து புல்லிங்கமாச்சே, அது எங்கிருந்து இங்கே வந்து சீதாயாக நமஸ்கார பூர்வகம் ஆதாய. ஸோ தத் பிரணதி பூர்வம் சீதைக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணி அதன் மூலியமாக அந்த நமஸ்காரத்தை செய்து கொண்டவாறு ஆதாய அந்த சூடாமணி ஆதாய அசௌ இந்த ஹனுமான் பிரதஸ்தே கிளம்பினார். அவர் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாருங்கிறத தான் வந்து அடுத்த லைன்ல போடுறார். அந்த கடைசி பாதத்துல வந்து ஆஞ்சநேயருடைய டிஸ்கிரிப்ஷன், மாணிக்க கர்ப்ப வதன உரக துல்லிய பாகு. அவர் கையில வந்து நான் இப்ப ராமாயணத்துல கையில போட்டுக்க முடியலையா, கையில வச்சுக்கிறதுக்கு பதிலாக அவர் வந்து ஃபிங்கர்ல போட்டுண்டாராம், அதை ஒரு மோதிரம் மாதிரி அவர் போட்டுண்டாராம் ஆஞ்சநேயர் அந்த சூடாமணிய. அவ்வளவு பெரிய கை அவருக்கு, இது இத்தனூண்டுக்கு இருக்கு இந்த சூடாமணி. அதனால ஸோ அந்த பாகுஹு அவருடைய கை எப்படி இருக்குன்னா, மாணிக்கியத்தை வந்து வாயில வச்சுட்டு இருக்கிற ஒரு பாம்பு எப்படி இருக்குமோ அது போல அவருடைய கை இருந்ததாம். அவர் கை அவ்வளவு ஸ்ட்ராங், ஒரு ஒரு ஒசந்த ஜாதி உரகம் அது வாயில வந்து ஒரு மாணிக்கத்தை வச்சுட்டு இருந்தா எப்படி இருக்குமோ பாக்குறதுக்கு அந்த மாதிரி இவரோட கையானது பாகு துல்லியா துல்லிய பாகு உரக துல்லிய பாகு பாம்புக்கு ஒப்ப இருக்கக்கூடிய ஒரு கையை உடையவராக இருந்தார் ஆஞ்சநேயர். அப்படி அவர் கிளம்பினார்.
மாணிக்கத்தை கர்ப்ப உள்ளுக்குள் வைத்து கொண்டிருக்கக்கூடிய வதன ரைட். மாணிக்க கர்ப்பம் வதனம்னா மாணிக்கத்தை உள்ளுக்குள்ள வச்சுட்டு இருக்கக்கூடிய வாய், அதை கொண்ட ஒரு உரக பாம்பு, அந்த பாம்புக்கு ஒப்ப சதிருஷமாக இருக்கக்கூடிய துல்லிய பாகுஹு கையை கொண்ட ஆஞ்சநேயர் அசௌ ஹனுமான் தத் பிரணதி பூர்வம் சீதைக்கு நமஸ்காரம் செய்தவாறு ஆதாய அந்த சூடாமணியை எடுத்துக்கொண்டு பிரதஸ்தே கிளம்பினார். ரைட்டா? சூடாமணிம் கபிவரஸ்ய ததௌ தசாஸ்ய சந்த்ராச புஞ்சித ருஷாக்னி தசம் கிருஷாங்கி ஆதாய தத் பிரணதி பூர்வம் அசௌ பிரதஸ்தே மாணிக்க கர்ப்ப வதனோரக துல்ய பாஹு. அடுத்தது ततः कृतकृत्य एव निर्गत्य निजा निज आगमनं निशाचरपतेः प्रकाशयितुम् अशोकवनिकां बभञ्ज्य प्रभञ्जनात्मजः. प्रभञ्जनात्मजः शोलिङ्गो विद्या प्रभञ्जनात्मजः. इन् डौट् இந்த பாஹுல வந்து அவர் அந்த சூடாமணி வச்சிருந்ததுனால இவரோட பாஹு இஸ் லைக் ஸ்னேக் அப்படிதானே கம்பேரிசன். ஆமா ஆமா ஆமா, அதுதான் உபமா. ததஹா கிருதகிருத்ய ஏவ நிர்கத்ய நிஜ ஆகமனம் நிஷாசரபதேஹே பிரகாசயித்தும் கிருதகிருத்யா ஏவ. கிருதகிருத்யான செய்ய வேண்டிய விஷயத்தை செஞ்சாச்சு. அவர் அவருடைய வாட் வாஸ் இஸ் கோல், சீதையை போய் பார்க்கணும், சீதையை பார்த்து வந்து ராமன் சொன்னதை வந்து இது பண்ணணும், அங்குலியக்கத்தை கொடுக்கணும், அவ சொல்றத திருப்பி வாங்கிக்கணும், அபிஜானம் எல்லாத்தையும் ஐடென்டிஃபிகேஷனை கையில் வாங்கிக்கணும், திருப்பி வரணும். அந்த அந்த சீதையை மீட் பண்ணுறதுங்கிற விஷயம் முடிஞ்சதுனால, அது சக்சஸ்ஃபுல்லாக ஆனதுனால, கிருதகிருத்யா ஏவ செய்ய வேண்டிய விஷயத்தை செய்தவராக சன்னு அந்த ஆஞ்சநேயர் நிர்கத்திய வெளிவந்து, எங்க அந்த சீதையினுடைய சாநித்தியத்திலேருந்து வெளிவந்து, நிஷாசரபதேகே ராவணனுக்கு நிஜ ஆகமனம் பிரகாசயித்தும். தான் வந்திருக்கோங்கிறத அவனுக்கு சொல்லணுமோ இல்லையோ? எப்படி சொல்றது? நேர போய் இப்போ ராகவேந்திரசிய தூதம் மாமன்னு சொல்ல முடியுமா? அங்க போய் சொல்றதுக்கு பதிலா தான் முதல்ல ராவணன் ஹேஸ் டு நோட்டீஸ் தட் சச் எ பர்சன் இஸ் தேர். இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் பர்சனாலிட்டி ராமனோட கேம்பில் ஒருத்தன் இருக்கான், அவனுடைய மனைவியை கொண்டு வந்து நீ வச்சுட்டுருக்க அப்படிங்கிற பலவிதமான விஷயத்தை தான் பிரகாசனப்படுத்தணும், ராவணனுக்கு தெரிவிக்கணுங்கிற ஆசையில் நிஜ ஆகமனம் பிரகாசயித்தும் அசோக வனிகாம் பபஞ்ச. அசோக வனத்தை அவர் வந்து அப்படியே துவம்சம் பண்ணார், பபஞ்சனும் உடைச்சார், அப்படியே விமர்தனம் இல்லையா? யாரு? பிரபஞ்சனாத்மஜா. அட்ஜெக்டிவ் போடுறார் பாருங்க. என்ன பிரபஞ்சனகாங்கிறது? வாயு. பிரகர்ஷேன இது பனக்தும் சக்னோதி. இவருக்கு அந்த வாயுக்கு எல்லாத்தையும் வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா நன்னா உடைப்பாராம். வாயுக்கு பேர் அது. இருங்க ஒரு நிமிஷம், வியுத்பத்தி கரெக்டா சொல்றேன். பிரகர்ஷேன பனக்தி விருக்ஷாதீனு, அந்த மரங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு ஃபோர்ஸில் காற்று அடிச்சதுன்னா அப்படியே மரம் மரமே சாச்சுடும் முல்லியோ. அப்பேற்பட்ட வாயுனுடைய புள்ள அவருக்கு இந்த அசோகவனிகாலாம் ஏமாத்திரம் இல்லை. அதனால அசோகவனிகாம் பபஞ்சங்கிறச்சு அந்த எல்லாத்தையும் உடைக்கிறதுக்கு சாமர்த்தியம் உடைய அந்த வாயுனுடைய புள்ளை ஆன இந்த ஆஞ்சநேயர் அசோகவனிகாவை உடைச்சார், துவம்சம் பண்ணார். எப்படிங்கிறத அந்த ஸ்லோகம் ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் படிங்க. நிஜமாவே அந்த என்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் தெரியுமோ? துவம்சம் தான். ஆஞ்சநேயர்னாலே ஒரு வெரி பியூட்டிஃபுல் கேரக்டர். ஸ்வகிருத்யைஹி சாகானாம் அவனதிம் அதீவ பிரகடயன் அமார்கேன பிராம்யன் பரிகலித பங்கஹ சுமனசாம் த்விஜானாம் சந்த்ராசம் ஸ்ருதி மதுர வாச்சாம்
விரச்சயன்னு. விரச்சய உபசயன் அயம் லங் லங் லங்கா உத்யானி தசவதன லீலாம் அதத்த. லங்கையினுடைய உத்தியானத்திலேயே தசவதன லீலாம் அதனுத, ராவணனோட விளையாட்டை அவனுடைய உத்தியானத்திலேயே இவன் போய் பண்ணானாம். அப்படின்னா தன்னுடைய செயல்கள்னால இது ஃபுல்லா உங்களுக்கு சிலேச வேற வரப்போறது. இந்த இடத்துல ராவணனுடைய பட்சத்துல ஒண்ணு, ஆஞ்சநேயர் பட்சத்துல ஒண்ணு. இந்த அசோக வனத்தை வந்து டெஸ்ட்ராய் பண்றச்சு, இட் லுக்ட் ஆஸ் இஃப் இந்த உலகத்துல ராவணன் எப்படி ஒரு லீலையை காமிச்சானோ, தன்னுடைய ஒரு விளையாட்டு எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணுறதுல அவன் எப்படி ஒரு என்னென்னலாம் பண்ணானோ, அதே மாதிரி இங்கே வந்து ஹனுமான் ஆஞ்சநேயரும் வந்து அசோகவனத்தில் பண்ணார் அப்படிங்கிற கம்பேரிசன் இது. ஸ்வகிருத்யைஹி சாகானாம் அவனிதிம் அதீவ பிரகடயன்னு. ஸ்வகிருத்யைஹி தன்னுடைய செயல்கள்னால, சாகானாம் அவனதிம் கிளைகளினுடைய ஒரு வளைத்தலை, அதீவ பிரகடயன்னு மிகவும் காண்பித்து கொண்டு. இந்த பிரகட்ட என்னங்கிறச்சு ஆஞ்சநேயாக்க போறது எல்லாமே அயம் அயம்னு கடைசியில இருக்க பிறகோ அந்த அயம்னு ஆஞ்சநேயா, அதுக்கு எல்லாமே பிரதமா பக்தியில அவருக்கு போய் அன்வயமா போறது அந்த பிரகட்ட என்னு. எதை காமிச்சுண்டு, ஸ்வகிருத்யைஹி சாகானாம் அவனதிம் பிரகட்ட என்னு, தன்னுடைய செயல்கள் என்ன. சாகாம் இருக்க ஓல்யோ, இந்த களையில புடிச்சு புடிச்சு தொங்கிட்டு போகிற ஒரு குரங்கு தானே, அதனால முதல்ல வந்து அந்த எஃபெக்டை வச்சார். களைய வளைச்சு போடுறது தான் அவளுடைய வேலையே முதல்ல. ஸோ அதனால ஷாகானாம் கிளைகளினுடைய அவனத்தின் ஒரு வளைத்தலை ஸ்வகிருத்யைஹி தன்னுடைய செயல்களினால் செய்து கொண்டு, அவனத்தின் அதீவ பிரகடையன்னு மிகவும் காண்பித்து கொண்டு. அடுத்தது அமார்கே பிராமியன்னு, ஏதோ இந்த பக்கம் இப்படி வந்தோம்னா இப்படியே போக வேண்டியதுதானே, அப்படி போகாத வேற வேற மார்க்கத்துல போறாராம். அங்க சத்த மரம் இருக்கு, இங்க சத்த மரம் இருக்கு, அதையும் போய் உழைப்போம் அதையும் போய் உழைப்போம்னுட்டு அமார்கேன பிராமியன்னு, பாதையில போகாத பாதை இல்லாமல் வேறு வழியில் சென்று கொண்டு, பிராமியன்னு சுற்றி கொண்டு. சுமனசாம் பரிகலித பங்கா, சுமனசாம் பூக்களுக்கு ஒரு பங்கம் உடைத்தல், ஆர் அதை வந்து உடைக்கிறது தான், ஏன்னா பூக்களை பறிக்கிறதும்போ அவச்சயம்னா அதை பறிக்கிறது. இந்த இடத்துல பங்ககானா அதை அப்படியே களையோட உடச்சுட்டு போறார். அதை பரிகலித பங்ககா ஒரு உடைத்தலை செய்து கொண்டு ஆயாசத்தை பண்ணிண்டு அந்த புஷ்பங்களுக்கு. அதுக்கப்புறம் த்விஜானாம் ஸ்ருதி மதுர வாச்சாம் த்விஜானாம் சந்திராசம் விரச்சயன்னு, அங்க இருக்கக்கூடிய பறவைகளுக்கெல்லாம் ஒரு பயத்தை உண்டு பண்ணிண்டு. ஸ்ருதி மதுர வாச்சாம், ஸ்ருதி மதுர காதுக்கு இனிமையாக பேசுகின்ற த்விஜானாம் பறவைகளுக்கு, த்விஜான த்விர்ஜாயதே இது த்விஜகா, ஒரு தடவை முட்டையா பிறக்கிறது அதுக்கப்புறம் அந்த முட்டையிலிருந்து வெளியில வருது. ஸோ அதனால ரெண்டு பிறப்பு இந்த த்விஜங்கிறதுக்கு. ஸோ பல்லி பாம்பு எல்லாம் என்னென்னலாம் முட்டையிலிருந்து வருதோ அதுக்கெல்லாம் பறவை, இதே பிராமணன் க்ஷத்திரியன் வைஷ்யனுக்கும் உண்டு. ஏன்னா அந்த உபநயனம் போடுறச்சே அவளுக்கு வந்து மறுஜன்மம்னு பேரு. ஸோ முதல் ஜென்மம் அதுக்கு இப்போ இந்த உலகத்துல வர்றது ஜென்மா, அதுக்கப்புறம் உபநயனத்தினால இன்னொரு ஜென்மா. ஸோ த்விஜானாம் பறவைகளுக்கு சந்திராசம் ஒரு பயத்தை விரச்சயன்னு உண்டுபடுத்தி கொண்டு, அயம் இந்த ஆஞ்சநேயர் லங்கோத்யானே லங்காவினுடைய உத்தியானத்துல தசவதன ராவணனுடைய லீலாம் ஒரு விளையாட்டை அத்தனுத செய்தார். இப்போ இந்த முன்னாடி சொன்ன அத்தனையுமே ராவணனுக்கும் பொருந்து போடும். எப்படி? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வகிருத்யைஹி தன்னுடைய பலவிதமான செயல்கள்னால ஷாகானாம், இது வந்து பல பேர் பல வியாக்கியாத்தா வந்து பலவிதமான அர்த்தம் சொல்றா. இதுக்கு என்னன்னா ஷாகானாம் வேதங்களினுடைய சிவேதங்களினுடைய பலவிதமான பாகங்கள் இருக்கே, அதற்கு வந்து ஒரு அவனதிம் அப்படிங்கிறச்சே இங்க வந்து சம்யக்கு விவேச்சனம்னு கீழே வந்து வியாக்கியானம் பண்றார் ராமச்சந்திர புதேந்திரா. வேதங்களை வந்து நன்கு பரிசீலித்துங்கிற அர்த்தத்துல போடுறார் அவனதிங்கிற அர்த்தத்துக்கு. இன்னொரு இடத்துல என்னன்னா அவனதினா வேதங்களுக்கு ஒரு குறைவை கொடுத்து கொண்டுன்னு. வேதங்களுக்கு என்னைக்குமே ராவணன் வந்து அதை வந்து ஸ்ருதி விரோதமா, இந்த ஒரு செயலை தவிர வேற எந்த இடத்துலயுமே அவன் ஸ்ருதி விரோதமா எதுவும் பண்ணல, ஆக்ரக பக்தி உண்டே தவிர அவன் வந்து வேதத்துக்கு ஒரு இழிவு கொண்டு வர மாதிரி எதுவும் பண்ணல.
பிராமணர்களுக்கு வண்ணா வந்து ஒரு பயத்தை உண்டு பண்ணிட்டானே தவிர வேதத்துக்கு பெருசே ஒரு இழிவு கொண்டு வந்த மாதிரி எனக்கு தெரியல. அதை விட இன்னொரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாக்கானாமங்கிறச்சு தன்னுடைய வம்சத்தினுடைய பலவிதமான சாக்கைகள் இருக்கோ இல்லையோ, அவ எல்லாருக்குமே ஒரு அவமானத்தை உண்டு படுத்தி கொண்டுன்னு சொல்லலாம். ரைட். ஸோ ஸ்வகிருத்தியைஹி தன்னுடைய செயல்களினால் சாகானாம் அவனதிம், தன்னுடைய வம்சஜா தன் வம்சத்தில் பிறந்தவர்களினுடைய ஒரு அவனதி அவமரியாதையை அதீவ பிரகட்டையன்னு காண்பித்துக் கொண்டு எண்ணத்தினால அமார்கேண பிராமியன்னு தப்பான வழியில் சென்று கொண்டு இந்த இடத்துல சீதைய வந்து பரஸ்திரீ அபிகமனம்ங்கிற ஒரு தப்பு தப்பான மார்க்கம், அந்த மார்க்கத்தில் சென்று கொண்டு சுமனசாம் பரிகலித பங்கஹா, சுமனசாம் தேவர்களுக்கு ஒரு பரிகலித பங்கஹா, அவளுக்கு ஒரு இழிவை ஏற்படுத்தி கொண்டு அவளை வந்து டெஸ்ட்ர நாசம் செய்து கொண்டு இந்த தேவர்களை நாசம் செய்து கொண்டு, இந்த தேவர்கள் நாசம்ங்கிறச்சு முதல் பாலகாண்டத்தை ஞாபகப்படுத்திக்கணும் அந்த இடத்துல அந்த செக்ஷனை. சுமனசாம் பரிகலித பங்கஹா, தேவர்களுக்கு ஒரு ஆயாசத்தை செய்து கொண்டு, அப்புறம் ஸ்ருதி மதுர வாசாம், ஸ்ருதி வேதம் என்கிற ஒரு மதுர வாசாம், மனோகரமான ஒரு வார்த்தைகளை சொல்லுகின்ற, வேதத்தினுடைய அழகான வார்த்தைகளை பேசுகின்ற த்விஜானாம் பிராமணர்களுக்கு ஒரு சந்தராசம் பயத்தை உண்டுபடுத்தி கொண்டு, அயம் லங்கோத்யான. ஸோ இந்த எல்லா நாலு அட்ஜெக்டிவுமே ஆஞ்சநேயருக்கும் போகிறது, இவனுக்கும் போகிறது, ராவணனுக்கும் போகிறது. ஆகையினால இந்த நிதர்சனம் அங்கே ஒட்டி வருது பியூட்டிஃபுல்லா, ஸ்லேஷையோட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நிதர்சனம் தசவதன லீலாம் அதனுத. இந்த தசவதன ராவணனுடைய, ராவணனை போல் என்ன ஒரு லீலை உண்டோ, ராவணனால் செய்த ஒரு லீலை எவ்வாறோ அதுபோல் ஒரு லீலையை இவனும் செய்தான், இந்த அனுமானும் செய்தான் அப்படிங்கிறதுனால இங்க வந்து நிதர்சன அலங்காரம் வந்தது. அண்மையும் திருப்பி ஒரு தடவை சொல்லணுமா? ஸ்வகிருத்தியைஹி, சரியா இருக்கும் இல்லையோ? ஓகே ஃபைன். ஸ்வகிருத்தியை சாகானாம் அவனதி அதீவ பிரகடயன் அமார்கேண பிராமியன் பரிகலித பங்க சுமனசாம் த்விஜானாம் சந்த்ராசம் ஸ்ருதி மதுர வாசாம் விரஜயன் அயம் லங்கோத்யானே தசவதன லீலாம் அதருத. அடுத்தது தனு சரபசம் ஆரக்ஷிக ரக்ஷோகுண நிவேதித பிரமதாவன கதன குபித தசவதன பிரேஷிதான் பித்ருபதி கிங்கர பயங்கரான் கிங்கரான் பிரஹஸ்த புத்திரேன ஜம்பூ மாலினா சக நிகத்திய சைத்திய தோரணம் உபகதவதி ஹனுமதி. அடே, எல்லா ராவணனுடைய கிங்கரால் எல்லாரையும் வந்து நாசம் செய்துட்டு அந்த சைத்திய தோரணம்னா அவனுடைய அந்த ராவணனுடைய மாளிகை கிட்டக்க அந்த வாசல் இருக்கே தோரணம் கட்டுற இடம், அந்த சைத்திய தோரணம் அவனுடைய வாசலுக்கு உபகதவதி ஹனுமதி. பண்ற மாதிரி அர்த்தமாகுமா? அதை இது ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் புரியல என்ன, திருப்பி சொல்லுங்க. விஜயானாம் சந்திராசம் அத அவளுக்கு வேற என்ன மாதிரி அவன் இது பண்ணான்னு ஸ்ட்ரெயின் டு அண்டர்ஸ்டாண்ட் தெரியல. இல்ல நான் தூங்கி ஒழிஞ்சிட்டு இல்ல இல்ல, தானே இருக்கேன். தன் குலத்துக்கே வந்து இப்படி ஒரு இழிவை கொண்டு வரானேங்கிறலா, இப்ப பிராமணனா பிறந்து ராவணன் பிராமணர்களையே வந்து படுத்துறானே அப்படின்னு இல்லையா, அதுதான் அது அவனுடைய ஒரு குண விசேஷம்ங்கிற இல்ல, அந்த குணம் அவனுக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு அரக்க குணங்கிறது அதுதான். ஹி இஸ் நாட் ராட்சச குலத்துல பிறந்தாங்கிற மாதிரி இல்ல, அவ அம்மா வந்து ராட்சசின்னு பேரு. சோ அந்த குணத்தோட இருக்கிறவன் தான் கணக்கு நமக்கு. ஓகே. ததனும் சரபசம் ஒரு பரபரப்போட ஆரக்ஷிக குண ரக்ஷோகண, ஆரக்ஷிக ரக்ஷோகண நிவேதித பிரமதாவன கதன, இது எவ்வளவு பெருசு பாருங்கோ. அந்த தசவதன பிரேஷிதான், அந்த பிரேஷிதானுங்கிறதுக்கு ஒரே வேர்டா இருக்கு, சமஸ்த பதம் போடுறார். சோ சரபசம் பரபரப்போட
தசவதனு பிரேஷிதான், ராவணனால் அனுப்பப்பட்ட அந்த கிங்கரான், அவனுடைய சேவகர்கள், அவனுடைய அடியாள்கள். அந்த ராவணனுடைய அடியாட்கள்லாம் வந்து எப்பேற்பட்ட ராவணன்ங்கிறதுக்காக இங்கே வருது. ஸோ ஆரக்ஷிக்க, அங்கே சுற்றி ரட்சிக்கக்கூடிய அந்த அட்டெண்டன்ஸ்லாம் இருப்பார் இல்லையா, அந்த ரக்ஷோகண ராட்சசர்கள், அசோகவனத்தினுடைய காப்பாளர்கள் எல்லாருமே அந்த வனத்தினுடைய ஒரு அட்டெண்டன்ஸ் கார்ட்ஸ், அவ அந்த ராட்சசர்களினால் நிவேதிதா தெரிவிக்கப்பட்டது. எது எது தெரிவிக்கப்பட்டது? பிரமதாவன கதன. பிரமதாவனம்ங்கிறது உத்யானம். அந்த அசோகவனத்தினுடைய ஒரு கதன நாசம், அந்த நாசம் வந்து ராவணனுக்கு இந்த காட்ஸ் எல்லாம் போய் சொன்னான். ஸோ ஆரக்ஷிக்க, காப்பாற்றுகின்ற ரக்ஷோகண ராட்சசர்களினால் நிவேதித தெரிவிக்கப்பட்ட பிரமதாவன அசோகவனத்தினுடைய கதன நாசத்தினால் குபித தசவதன பிரேஷிதான், கோபமடைந்த ராவணனால் அனுப்பப்பட்டவர்கள். அனுப்பப்பட்டவர்கள் யாரு? பித்ருபதி கிங்கர பயங்கரானு கிங்கரானு, கிங்கரானு அவனுடைய ஆட்கள், ராவணனால் அனுப்பப்பட்ட ஆட்கள். கிங்கரஹனா கிம் கரணியம், கிம் என்ன என்ன பண்றது என்ன பண்றதுன்னு அப்படியே காத்துட்டு இருக்கா பாருங்க, அவளுக்கு தான் கிங்கரா, அந்த சர்வெண்ட்ஸ்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து அவனுடைய வாரியர்ஸ், அவனுடைய போர் வீரர்கள் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ கிங்கரானு அந்த சர்வெண்ட்ஸை, அவள் அந்த சர்வெண்ட்ஸ் எப்படி இருந்தான்னு பார்க்கறதுக்கு, பித்ருபதி கிங்கர பயங்கர, யம கிங்கரால் போல பயங்கரனாக இருந்தான். யமனுடைய கிங்கரானு யமனுடைய சேவகர்கள். ஸோ யமனுடைய சேவகர்கள் போல பயங்கரமாக இருக்கக்கூடிய கிங்கரானு இவனுடைய சேவகர்கள் அனுப்பிச்சான். இப்போ இங்கே பித்ருபத்தின்னா யமன்னு பேர், அதாவது பித்ருணாம் பதிகி, நம்மளுடைய முன்னோர்களெல்லாம் வந்து அவள் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறவர், அவளுக்கெல்லாம் பத்தியாக இருக்கக்கூடியவர் யமன், அதனால் அவருக்கு பித்ருபத்தின்னு பேர் இந்த இடத்துல. ஃபஸ்ட்டு டைம் ஐ ஹெட் கம் அக்ராஸ் திஸ் வேர்ட், யமனுக்கு வந்து பித்ருபத்தின்னு ஒரு பேர். பித்ருபதி யமனுடைய கிங்கர சேவகர்களை போல் பயங்கரானு, பயங்கரமா இருக்கக்கூடிய கிங்கரானு சேவகர்களை நிகத்திய கொன்றுவிட்டு ஆஞ்சநேயருக்கு போறது. ஆஞ்சநேயர் அவள் எல்லாரையும் கொன்னுட்டார். யாரோட சேர்ந்து கொன்னார்னா, இன்க்ளூடிங் பிரஹஸ்த புத்திரேன ஜம்புமாலினா சக, ராவணனுடைய அமாத்தியன் மந்திரியான பிரஹஸ்தான் ஒரு மந்திரி, அந்த மந்திரியினுடைய புள்ள ஜம்புமாலி, அந்த ஜம்புமாலியோட கூட வந்த அத்தனை ராட்சசர்களையும் இவன் நிகத்திய கொன்னுட்டு சைத்திய தோரணம், அந்த ராவணனுடைய மாளிகையினுடைய வாசலிற்கு உபகதவதி ஹனுமதி வந்து சேர்ந்த சமயத்தில், சதிசப்தமி அங்க வந்த ஆஞ்சநேயர் அங்க வந்த பொழுது என்னாச்சு? புரியுங்கோ? நிஷமித புனக அபி நிஷமித அமித நிசிதர கணமாரணக ராவணக சச்சிவான் பஞ்ச பஞ்சானன பராக்கிரமான் பிரஹசன பிரமுகான் வலிமுகம் ஜீவகிராகம் கிருஹணீத்வம் இதி அஞ்சு அமாத்தியர்கள் அவனுக்கு, அதாவது விரூபாக்ஷ, இதுல ராமாயணத்துல விரூபாக்ஷ யூபாக்ஷௌ துர்தரம் சைவ ராட்சசம் பிரகசம் பாசகர்ணம் ச பஞ்ச சேனாகிர நாயகான்னு சந்திதேச தசக்ரீவா. இந்த ராவணன் வந்து அஞ்சு சேனா நாயக்கனை வந்து அமைச்சர், தன்னுடைய சேனைகள் சேனையினுடைய நாயக்கர்கள், அதாவது இப்போ சேனாபதி அஞ்சு பேர் பிரமுகால அமைச்சானா ராவணன். இதை கேட்டுட்டும் அவள அமாத்தியர்களாகவும் இருக்கிறவா அண்ட் சேனையில முன்னாடி செல்லக்கூடிய இவா அமாத்தியர்கள், ரைட்? அது யாரு இப்ப சொன்னேன், ஒரே நிமிஷம், விரூபாக்ஷ யூபாக்ஷ துர்தர பிரகச பாசகர்ண அப்படின்னு அஞ்சு பேர் சொல்ற. சோ புனரபி மறுபடியும் நிஷமித அமித நிஷிச்சர கண மாரணஹ ராவணஹ, ராவணனுக்கு அட்ஜெக்டிவ் எப்படி? நிஷமித கேட்டுட்டான், எதை கேட்டான்? அமித அளவில்லாத அளவிட முடியாத நிஷிச்சர ராட்சசர்களுடைய கூட்டத்தை மாரணஹா கொன்னுட்டான்
அப்படிங்கிற வார்த்தைய நிஷமிதா ராவணகா கேட்ட அந்த ராவணன் பஞ்ச சச்சிவானு அஞ்சு மந்திரிகளை, அந்த அஞ்சு மந்திரிகளும் எப்படி இருந்தா பாக்குறதுக்கு, பஞ்சானன பராக்கிரமானு. பஞ்சானன அப்படின்னா ஆனனம், முகம் விரிஞ்சு இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அந்த பஞ்சானனா சிங்கத்துக்கு போறது, சிங்கத்துக்கு வந்து பஞ்சானனம்னு பேரு. பஞ்சனா அஞ்சுங்கிற அர்த்தத்துல இல்ல, பிரபஞ்சான சொல்றமோ இல்லையோ, பிரகர்ஷேன பஞ்ச், அதாவது இந்த ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஆனா விரிஞ்சு இருக்கக்கூடிய இந்த உலகம் அப்படிங்கிறதுக்காக பிரபஞ்சன்னு பேரு. அஞ்சு டைப் ஆஃப் திங்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் இல்ல இதுல. அதே போல சிங்கத்துக்கு வந்து பஞ்சானனா முகம் விரிஞ்சு இருக்கு, அதனுடைய முகம் விசாலமான முகம்னு அர்த்தம். சோ யா சிங்கத்தினுடைய பராக்கிரமத்தை கொண்ட அந்த அஞ்சு மந்திரிகள், அது யாருன்னா பிரஹசன பிரமுகான்னு நீங்க போட்டிருக்கார். வேற பிரஹசனங்கிற வேர்டு வந்து நமக்கு இதுல கிடையாது, ராவணன் இதுல இல்ல. பிரஹசனன் முதலியவர்களை, மேபி அந்த பிரஹசனன் குட் பி அதர் தென் த ஃபைவ் மந்த்ரிஸ் தட் வர் தேர் இல்லையா, இல்ல யாராவது ஒருத்தனுக்கு வந்து பிரஹசனன் இன்னொரு பேரா கூட இருக்கலாம். பிரஹசன பிரமுகானு பிரஹசனன் முதலிய ஐந்து மந்திரிகளை, மந்திரியினுடைய பிள்ளைகள், இட்ஸ் நாட் மந்திரிகள் ஆக்சுவலி, மந்திரி சுதானு பாருங்க கீழே போட்டிருக்காரு வியாக்கியானத்துல, சச்சிவானுங்கிறச்சே மந்திரி சுதானு அப்படின்னு போட்டிருக்காரு பாருங்க. அஞ்சு மந்திரிகளுடைய பிள்ளைகளா அமிச்சா. ஸோ அந்த மந்திரிகள் அவா மந்திரிகளினுடைய பிள்ளைகளான பிரஹசனன் முதலியவர்கள், அவர்களை வலிமுகம் ஜீவகிரகம் கிருண்ணித்வம், அந்த வலிமுகம் அப்படின்னா இவன் ஆஞ்சநேயரே அந்த வானரத்தை ஜீவகிரகம் அப்படியே ஜீவந்தம் சத்து, அவன் உயிரோடு இருக்கிறச்சேயே அப்படியே பிடிச்சின்னு வந்துருங்கோ அப்படிங்கிறான். வேட்டையாடுற மாதிரி ஒரு ஒரு அந்த குரங்கை வந்து அப்படியே உயிரோடு பிடிச்சின்னு வந்துரும், கிருண்ணித்வம் பிடிங்கோ இது பிராகிணோத்து அனுப்பிச்சான் ராவணன். புரியுதா? பிடிங்கோ சச்சிவனா மந்திரின்னு அர்த்தம், சஹாயகான்னு அர்த்தம் சச்சிவஹான. பிடிங்கோ தத்ர தானபி தோரண பரிகேண பஞ்ச பஞ்சதாம் நீத்வா முகுர்முகுஹ தசரதி தூதஹ அஹமிதி ஆத்மானம் உத்கோஷயந்தம் ஹனுமந்தம் நியந்தும் நியந்தா நிகில நிகில ரக்ஷசாம் அத்யக்ஷம் அக்ஷகுமாரம் அத்யக்ஷிபத். தத்ர தானபி, தானபிங்கிறச்சு அந்த அஞ்சு பேர் யாரு, அந்த மந்திரிகளினுடைய அந்த அஞ்சு மந்திரிகளினுடைய பிள்ளைகளை வந்து பிரஹசன பிரமுகான பிராகினோத்து அந்த ராவணன் அனுப்பிச்சானோ இல்லையோ, அந்த தானபி அந்த அஞ்சு பேர்களையும் தோரண பரிகேன தோரணத்து அந்த வாசல்ல வந்து ஒரு தாப்பாள் போடுவோமோ இல்லையோ, அந்த தாப்பாளுக்கு பரிகஹான பேரு, அந்த தோரண பரிகேன வாச தாப்பாளை வச்சுண்டு பஞ்ச அந்த அஞ்சு பேரையும், பஞ்ச தானபி அஞ்சு பேரையும் பஞ்சதாம் நீத்வா, பஞ்சதாமுங்கிறச்சு மிருத்யுன்னு அர்த்தம், மிருத்யுவுக்கு நீத்வா அழைத்து கொண்டு சென்று அவளை வந்து நான் கொலை பண்ணின்னு அர்த்தம். ஸோ கொன்னுட்டு முகுர் முகு மறுபடியும் மறுபடியும் தாசரதி தூதோகம், தாசரதி தூதோகம் தசரதருடைய பிள்ளையான ராமனுடைய தூதன் நான் அப்படின்னு இதி ஆத்மானம் உத்கோஷயந்தம், தன்னை பத்தி அப்படியே கோஷணை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஹனுமந்தம் ஆஞ்சநேயரை நியந்தும் அடக்குவதற்கு யார அனுப்பிச்சா, எல்லா சேனைக்கு கண்ட்ரோலரா இருக்கக்கூடிய அக்ஷகுமாரன் அனுப்பிச்சா, தன்னுடைய பிள்ளை ராவணன் வந்து தன்னுடைய பிள்ளையான அக்ஷகுமாரனுங்கிறவனை நியந்தா கண்ட்ரோலர், யாருக்கு கண்ட்ரோலர், நிகில ரக்ஷசாம் நியந்தா, எல்லா ராட்சசர்களையும் அடக்கக்கூடியவனான அத்தியக்ஷம் அப்படின்னா சேனாபதியான ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி இருக்கக்கூடியவன், புரோவர்த்தின்னு அர்த்தம், அத்தியக்ஷகான முன்னாடி போகக்கூடியவன், ஸோ ஒரு சேனாபதி மாதிரி இருக்கக்கூடிய அக்ஷகுமாரன் தன்னுடைய பிள்ளையான ராவணனுடைய பிள்ளையான அக்ஷங்கிற பெயரை உடைய அந்த அக்ஷகுமாரன் அவனை அத்தியக்ஷிபத், அத்தியக்ஷிப்தான்னா அனுப்பிச்சார்னு அர்த்தம். ஸோ அடுத்தது வந்து அந்த அக்ஷகுமாரனையும் கொன்னுடுவான், அப்போதான் ராவணனுக்கு வந்து ரொம்ப கோபம் வந்து இந்திரஜித் அனுப்புவான்.
இந்த அக்ஷகுமாரனை என்ன விளையாட்டு விளையாடினாங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் வரும். அது பெரிய ஸ்லோகம் அது. ரொம்ப ஜாஸ்தியாக போடும் இந்த கிளாஸ் ஏன்னா அது இந்த ஸ்ரத்தரான்னுட்டு பெரிய விருத்தம், 21 அக்ஷரம், அதில் கொஞ்சம் கஷ்டப்படும்.